எஸ் மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. ஓகே மேடம், ஒரு சைன் பண்ணிடுங்க அப்படியே. தேங்க் யூ. வெல்கம் மேடம், ஹாவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. நெருக்கமாயிட்டோம். பேரும் புகழும் அவர் ரொம்ப சம்பாதிச்சா கூட மனசு விட்டு பேசுறதுக்கு அப்படி சொந்தக்காரங்க இல்லாத கௌதமுக்கு அவரோட வேலை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமானதுனால ஆரம்பத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம். அப்புறம் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி காட் என்கேஜ்ட். பூக்கள் மேலே கௌதமுக்கு அவ்வளோ ஆசை. ஹிஸ் கேரக்டர் வாஸ் டூ சிமிலர் டு ஃப்ளவர்ஸ். என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு, ஃப்ளவர்ஸ் கேன் மேக் சேஞ்சஸ் இன் அவர் லைஃப், தே கேன் டிஸ்ட்ராய் அவர் பேட் ஃபீலிங்ஸ் அண்ட் இட்ஸ் பெஸ்ட் மெடிசின் ஃபார் அவர் சேட்னஸ். ஏய் நிமோய், ஹா மேம்சா, கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணி வை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மற்ற வேலை பாக்கி இருந்ததுன்னா நான் திரும்ப வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்தா வீட்டோட சாவி. நான் என்ன சொன்னேன் உனக்கு நல்லா புரிஞ்சதில்ல? ம் ம்
கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ண? சரி ஓகே, நீ கிளம்பு, பாக்கியை நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீ போ. I just landed from DXP, man. Gautam, come in. Heera, just one second. Okay, Simon, we'll see you. Okay, bye. நாட்டி, இவ்வளோ நாள் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு. ஹீரா,
ஹீரா, ஹேய், ஹலோ ஹீரா, வை ஆர் யூ சைலண்ட்? ஹேய், ஸ்பீக் அப் ஹீரா. ஹீரா, ஹீரா, ஹேய், what happened? Hira, 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 what happened? Hira, 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 உனக்கு என்ன ஆச்சு? Hira,
இதா வந்துட்டேன். குட் மார்னிங் சார். ஹலோ மிஸ்டர் வினய், யூ ஆர் வெல்கம் டு தி ரெட் கோன் அபார்ட்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஐ ஆம் ஜான் கென்னடி ஜார்ஜ், ரிட்டையர்டு டிஜிபி ஆஃப் போலீஸ், இதுக்கு அசோசியேஷன் பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ட்ரெஷரர், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் எஸ் அப்புறம் நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் இங்கே அசோசியேஷன் மெம்பர்ஸ், வந்திருக்கிறது ஒரு செலிப்ரிட்டி தானே, இவங்களுக்கு உங்களை ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இவங்க எல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன், இவர் என்னோட ஒரே பிரதர், ஹலோ என்னோட அண்ணி, வணக்கம். இவங்க எங்களோட சின்ன பாப்பா. ஹாய் அண்ணா. அஷு. ஐயே அஷு இல்ல, ஐ ஆம் சின்னு. நல்லா பேசுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சேலத்துல தான் இருக்கோம். நான் வர்க் பண்றது சென்னையில அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல. ஓ குட். நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல அவரு தாமஸ் என்றவர் உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் நைனா? அப்படி ஒரு ஆள் எங்க டிபார்ட்மெண்டே இல்லையே. சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அவர் ஒர்க் பண்றது அக்ரோ மெடிக்கல்ஸ் பார்மசியூட்டிகல்ஸ் தான். ஓ அப்படியா. அலெக்ஸ், அந்த டொல்பியோட சாவி எடுத்துட்டு வா. அப்புறம் வினய் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சுங்க சார்? அதாவது இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துருச்சுன்னா ஒரு சிங்கர்னு சொல்றதுக்கு நான் மட்டும்தானே இங்க இருந்தது. இப்போ வினய் வந்ததுனால இனிமே மத்த வேலையெல்லாம் எனக்கு பார்க்கலாம் இல்லையா? நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹார்ட்லி வெல்கம். இந்தா சந்தோஷமா சாவி வாங்கிக்கங்க. அப்புறமேலு அலெக்ஸோட நம்பர் நீங்க வாங்கிக்கங்க. இஃப் யூ நீட் எனி டைப் ஆஃப் ஹெல்ப் கால் ஹிம். சரிங்க சார். அப்புறம் நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம், எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் பிரஸ் பண்றேன். சரி சரி. இந்த ஜான் கென்னடி ரொம்ப ஓவரா பேசுறாருல. எல்லா ஃப்ளாட்ஸ்லயும் இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ரொம்ப போர் அடிச்சது. அந்தாலும் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நைனா கொசினி யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாரு. நான் முதல் முறையா இப்பதான் அந்த பெயரையே கேக்குறேன். என்னாச்சுங்க? அந்த மூலையில இருக்கு பாருங்க. ஓ சின்னு, ஓடாத சின்னு, அங்க நில்லு. டேய், இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை ஃப்ளோர்? 18 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்க எல்லா வீட்லயும் குடியிருக்காங்க? ஒன்னு ரெண்டு மட்டும்தான் வேக்கண்டா இருக்கு. அது யாரோ என்ஆர்ஐயோடது. அவங்க வெளியூர்ல இருக்காங்க. நான் அதை இதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 12B. அப்படியாடா செல்லக்குட்டி. எனக்கு கொடு, எனக்கு கொடு, நான் ஓபன் பண்றேன், எனக்கு கொடு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டோர் ஓபன் பண்ணலாமா? நீங்க திறப்பீங்களா, நான் ஹெல்ப் பண்ணுவேனா? 1 2. ஹாய், இதுதான் நம்ம ஃபிளாட்டா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹால் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குல்லண்ணா, பாருங்களேன். இருக்கதானே போறோம், கிரிக்கெட் விளையாட போறது இல்லல்ல. இதுவே நல்ல வசதியா இருக்கு. வா பாத்தியா, ஃபுல் ஃபர்னிச்சரோட தந்திருக்காங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்களேன், இது ஒரு ஸ்மால் பால்கனிண்ணா. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பெட்ரூம்ல இன்னொரு பால்கனி இருக்கு. அருமையா இருக்குடா. கிச்சன் நல்லா இருக்கா அண்ணி? குக்கிங் கேஸ் எல்லாமே இங்க இருக்கு. கிச்சன்ல சமைக்கிற பொருள் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அண்ணி, உங்க கையால ஒரு காஃபி போடுங்க. ஆ.
இங்கே தான் நான் ஸ்டுடியோ செட்டப் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபினிஷிங் மட்டும்தான். அங்கிள், எனக்கு எந்த ரூமும் கிடையாதா? இங்கே இருக்க எல்லா ரூமும் உன்னோடது தான் செல்லும். தம்பி, ஆ, என் சென்னை ஃப்ரெண்டு வீட்லேயும் இதே மாதிரி இருக்கு. அருமையா இருக்கடா. உள்ள நுழைஞ்சவனே ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பால்கனியில இருக்க வியூ பியூட்டிஃபுல், குறிப்பா ஈவினிங்ல. என்னங்க டே, வாடா, ரெடியா இருக்கு. செல்லக்குட்டி வா. அண்ணி, இன்னைக்கு இங்க வந்த முதல் நாள் தானே, ஃபுட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே. இங்க பாரு, இந்த ஹேபிட் எப்பவுமே வேண்டாம். உனக்கு தான் நல்லா குக் பண்ண தெரியுமே, எப்பவாவது ஒரு தடவை வெளியே போய் சாப்பிட்டா பரவாயில்ல. என்ன நீ சொல்றீங்க நீங்க? அதுக்கு நான் சமைச்சுக்கிட்டே இருக்கணுமா? எனக்குன்னு ஒரு சில பிளான் இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். நீ ஒரு பிளான் பண்ணிக்கோ. நேத்து நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன்ல, அதோட ஆன்சரை நீ இன்னும் எனக்கு சொல்லல. நீ நம்ம ரவி பொண்ணு பத்தி தானே சொல்ற? யா, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை. நான் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகிக்கிறேன். அதுக்காகத்தான்ப்பா இந்த ஏற்பாடு. நீ லைஃப்ல செட்டில் ஆகணும்ல, சிட்டியில உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. சரிதானே உமா? வெளிய வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இங்க வராங்க சொன்னல, அவங்க எதுக்காக இங்க வராங்க? வந்து உன்ன பாத்துட்டு போட்டும். நீ அவங்க கிட்ட இங்க தங்க சொல்ல வேண்டாம். அம்மா, எனக்கு இன்னும் வேணும். முதல்ல அந்த பிளேட்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடு. சார், கரண்ட் இல்ல சார், ஜெனரேட்டர் தான் ஆன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது லிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் சார். சரி 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 சார். என்னடா இது? வெளியே யாரோ இருக்க மாதிரி தெரியுது. யாருடா? யாரையுமே காணுமே. டே, கதவு போட்டுனியா இல்லையா? ஆமா, லாக் பண்ண. அப்ப நீ வாட்ச்மேன உடனே வர சொல்லு. சரி. இப்பதான் உள்ள வந்தாங்க. அதுக்குள்ள போனு. ஹலோ. ஹலோ அண்ணா, நாங்க 12B ல இருந்து பேசுறோம். எங்களோட டோர் லாக் திறந்திருக்கே. அப்படி வரதுக்கு சான்ஸே இல்லையே. கதவு திறந்திருக்கிறதுனாலதானே உங்களை கூப்பிடுறோம். இந்த அபார்ட்மெண்ட் சார் திருட்டெல்லாம் நடக்காது சார். நீங்க லாக் பண்றது மறந்துருப்பீங்க, அதான் நடந்திருக்கிறது. நாங்க வெளியே போகும்போது லாக் பண்ணிட்டு தான் போனோம் சார். இங்க இருக்கிறதெல்லாம் டபுள் லாக் சார், அதனாலதான் இப்படி நடந்திருக்கும். ம், ஓகே. இதோட லாக்கு, டோரோட லாக்கு டபுள் லாக்கா? நீ அவசரத்துல சரியா போட்டாம வந்திருப்பா. வா.
வாமா. பாட்டு பாடுறவ மச்சான், இது கச்சிப்படி எப்படிரா இருக்க? ஏ ராஜு, என்ன பண்றீங்க அங்க? உனக்குதான் தெரியுமே, சரக்கடைக்குதான் மலை மேல வச்சு வேற யார், எல்டோஸ் ஜோசப் ரமேஷ், அப்புறம் நான், நம்ம டீம் எல்லாம் கேக்குறியா மச்சான்? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஏதாவது சொல்லி என்ன உசி பேத்தாதீங்கடா. உனக்கு என்னடா, நீ ராஜா இல்ல, புது ஃபிளாட்டு, நீ வேற நல்ல ஃபேமஸான பாடக. ஆமா, எப்படி இருக்கும் புது ஃபிளாட்டு? ஃபிளாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா நீ இல்லாததான் ஒரு குறையா இருக்கு. சொல்லு, நீ எப்ப இங்க வர? நான் வருவேண்டா, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்ன வேணாலும் பண்ணி தொலை, ஆனா சீக்கிரம் இங்க வரப்பாரு. ஓகே ப்ரோ. என்னது ப்ரோடா, அங்க சிட்டில எல்லாரும் அப்படி தான கூடுவாங்க? அவனா ப்ராஜெக்ட் இங்க கூட. என்னடா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இங்க நாங்க சரக்கு போட்டு சங்கீதத்துல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இவனுக்கு போன் கிடைச்சிட்டா போதும், ரெண்டு பெக்க போட்டுட்டு வள வள வளர்ந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு அவனால அங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க நம்ம கூட பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருந்தவன் அங்க போய் தனியா பிளாட்ல என்ன பண்ண முடியும்? நீ பாடுற மச்சான். இன்னொன்னு எழுந்திருக்கலையா? மணி என்ன? நீ 10 மணி ஆச்சு. 10 மணியா? அண்ணன் எழுந்துட்டாரா? அவரு கிளம்பி வெளிய போகணும், ரெடி ஆயிட்டாரு. அண்ணி தள்ளுங்க. டேய், இந்த காஃபி குடிச்சிட்டு போடா. அண்ணா ரெடி ஆயிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்க போகணும். அண்ணா ஒரு 10 நிமிஷம், நானும் வரேன். நீ எங்கட வெளில போனோம்? நான் கொஞ்சம் பர்சேஸ் பண்ணும், அதான் பிளீஸ். அண்ணா நான் ரெடி ஆயிட்டேண்ணா. செல்லக்குட்டி. அப்பா நானும் உங்க கூட வரட்டுமா? வேண்டாம்டா, அம்மா இங்க தனியா இருக்கும்ல. அப்பா இப்படி போயிட்டு உடனே வரேன். ஓகே செல்லம். வேகமா ஓட. அந்த கைட்டான பார்க்க முடியுங்க. ஆஹா, பாப்பா நீ மட்டும்தான் கீழே வந்தியா? வீட்டில் இருந்தா போர் அடிக்குது இல்லை? ஒன்றும் கவலைப்படாத, 3:30 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். சரி பாமா, பார்த்து போமா.
நீ 12B ல தான இருக்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட அங்கிள் எங்க போயிருக்காரு? அங்கிள் தெரியுமா? எனக்கு தெரியும், நல்ல பாட்டுக்காரர் தானே. நான் உன் அங்கிளோட பெரிய ஃபேன் தெரியுமா? நானும் பெருசாம டிவில எல்லாம் பாடுவேன். அன்னைக்கு நீங்க என்னோட ஃபேன் ஆயிடுவீங்களா? நாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அதுக்கு பதில நீ எனக்கு என்ன தருவ? எந்த பிளாட்ல இருக்கீங்க? 8B. அங்க நிறைய பூ செடியெல்லாம் இருக்குல்ல, நான் எப்போதுமே பாப்பேன். உனக்கு பூக்கள்னா பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னு, 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 எங்க இருக்க? சின்னு எங்க இருக்க? ஹலோ, நான் 12B ல இருந்து கால் பண்றேன். ஆ சொல்லுங்க. என் பொண்ணு அங்க கீழே வந்திருக்காளா? இங்க தான் இருக்காங்க மேடம், கீழே விளையாடிட்டு இருக்காங்க மேடம். மேல சொல்லி விட்றீங்களா? சரிங்க மேடம். பாப்பா, அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போமா. டிங் டூ எதுக்கு சொல்லாம போன? அப்பா வரட்டும், சொல்லி கொடுக்கறேன் பாரு. ஹலோ அல்லு பாப்பா, உன்னை பாக்குறதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏண்டா பல்ல காட்டி அந்த குழந்தைய பயமுறுத்துற? ஜூஸ குடுறா. பாதாம் ஜூஸ் இருக்கா ஆண்டி? ஐயோ, பாதாம் இல்லப்பா, ஹார்லிக்ஸ் போதுமா? அதெல்லாம் தேவையில்லம்மா. டாம், நீ இந்த ஜூஸ் எடுத்து குடி. கூல் மம்மி கூல். பாப்பா பக்கத்துல வாமா, இந்த பந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. I want that. அது நீ சாப்பிடுற லட்டு இல்லடா. I know that. I am Tom Kennedy George. I forget it. Our son is very smart. இவரோட தம்பி ஒருத்தர் இங்க சீஃப் செக்ரட்டரியா வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். அவர் பேரு மிஸ்டர் ஜான் கெனடி ஜார்ஜ். இவர் தான் அவருக்கு அந்த போஸ்டிங்க வாங்கி கொடுத்தாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் டிஏஜியா இருக்கும் போது நம்ம சிஎம் கூட எனக்கு நெருக்கமான பழக்கம் இருந்தது, அது ஜஸ்ட் யூஸ் பண்ண, அவ்வளவுதான். மந்திரிங்க கூட எங்க வீட்டுக்கு வருவாங்க தெரியுமா? சரி, நாங்க வரட்டுங்களா? அல்லு பாப்பா, வி ஆர் லிவிங், அப்புறம் பாக்கலாம். வரட்டா, தின்னது போது, எழுந்துடுறா. பரவாயில்ல, வாடா அப்படியே. என்னது இதெல்லாம்? நான் சொல்லியிருந்தேன்ல, நீ உள்ள ஸ்டுடியோ செட் பண்ணி முடிக்கணும்னு. இவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ ஹாய். இவன் இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான சவுண்ட் இன்ஜினியர். இங்க இருக்க ஸ்டுடியோக்காரங்க எல்லாருமே புதுசா ஸ்டுடியோ போட இவனை தான் கூப்பிடுவாங்க. யா யா. ஓஹோ, உங்க பேர் என்ன? பூசாய், டிஜே பூசாய். புல்சையா? நீங்க நினைக்கிற புல்சே நான் இல்ல. டிஜே பண்ணுவாங்கல்ல, அந்த புல்சே நான் தான். நோ, தட்ஸ் ஏ புல்சை. ஐ அம் புல்சை. யூ கெட் இட்? ஆ, ஹாய் அங்கிள். ஹாய். ஹலோ செல்லக்குட்டி. வாட்ஸ் யுவர் நேம் பேபி? ஐ அம் சின்ன பாப்பா. மை பெட் நேம் இஸ் சின்னு. சோ கியூட், கீப் இட் அப் பேபி. டேய், சீக்கிரம் வாடா, வேலை நிறைய இருக்கு. நிண்ட தோசகல்ம அத்ருஸ்ய லஷ்மிந்த ட ட ட ட. ஓகே டூட், இட்ஸ் நாட் அ ரைட் பிளேஸ் டு செட் இன் திஸ். ரூமு சின்னதா இருக்கு. டே ப்ளீஸ் டா, இந்த இடத்த எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுறா ப்ளீஸ். Okay dude, I will try. That is great.
How is it? Super. Yeah, it's my team. Huh? Hi, dude. I will join with you. Within 1 hour. Make it fast. Okay? What is this, Andy? Juice. No, thanks. I have drink in my bag. You just wanna be my devil in my home basso. Let's come on, sugar baby. Doom, doom, da. Doom, 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 doom. 1, 2. Doom, doom, doom. Hello, Mom. I'm sitting in system now. Yeah. I will do. Okay. My mom. உனக்கு ஏது இந்த பாலு? காலையில இருந்து விளையாடிட்டு இருக்க. என்னமா அதெல்லாம்? நீ என்ன பிளான் பண்ணிருக்க? இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அப்புறம் ஸ்டுடியோ செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு நல்ல பாடகன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு மியூசிக் டைரக்டர் ஆக போறேன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அண்ணா, பழைய கோடம்பாக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அங்கதான் சினிமாக்காரங்க நிறைய எப்போதும் இருப்பாங்க. நம்ம இங்க இருக்கும்போது சான்ஸ் எப்படி கிடைக்கும்ல? என்னடி சிரிக்கிற? சீக்கிரம் சாப்பிடு. நாங்க நாளைக்கு கிளம்புறோம். என்ன என்ன திடீர்னு போறீங்க? என்ன அப்படி கேக்குற? 4 நாளைக்கு லீவு கிடைச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பா நாளைக்கு போயாகணும். ஆமா, ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்ல. நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க வர வச்சு உன்னோட கெரியர் இல்லாம பண்ணிடாத. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல. நீ இன்னைக்கு நான் இதை பார்த்துட்டேன். அந்த பேய் பிடிச்சவனை பார்த்தாலே கடுப்பாது. வண்டியை நான் புக் பண்ணல. நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நீ தான் எங்களை ட்ராப் பண்ணும். அப்போ உங்களுக்கு அங்கே வண்டி வேணாமா? நான் கொஞ்ச நாளைக்கு டூவீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உன்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் செட் ஆகட்டும். நீங்க எந்த ட்ரெயினுக்கு போறீங்க? நாளைக்கு காலையில நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல. இவ்ளோ நேரமா எங்க இருந்த? எனக்கு ஒரு கால் வந்துச்சு, பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஹாய் அங்கிள், நாளைக்கு ஜாகிங்க்கு போறேன். போகும்போது கண்டிப்பா உன் கூட வருவேன். 9:30 மணி ட்ரெயினுக்கு தானே போறீங்க? இல்லடா, ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. வினு,
நான் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசினல்ல, அந்த பேப்பர்ஸ் பற்றின டீட்டெயில் இன்னைக்கு நடக்குது. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன்னு நான் ஆஃபீஸில் சொல்லிட்டேன். அப்படியா? அப்புறமா போனா ஓகேவா? பாருங்க, இவளோட கிளாஸ் மிஸ் ஆகுது, அதனால தான் நான் சொன்னேன். ஏமா எப்போது இந்த படிக்கிற விஷயமே சொல்றீங்க? நான் அங்கிள் கூட ரெண்டு நாள் இருந்துட்டு தான் வருவேன். செல்லுக்குட்டி டே வினு, உனக்கு இந்த கோயில் எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் வரல. இந்த கோவில் உனக்கு என்னன்னு தெரியவே இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு தடவை அங்க போயிருக்கோம். எனக்கு என்னமோ கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சரி, நீ தூங்க போ. குட் நைட். குட் நைட் அங்கிள். சரி செல்லுக்குட்டி, குட் நைட். ஹலோ, என்ன மச்சி விசேஷம்? நீங்க இருக்க நம்ம ரமேஷோட அண்ணன் ஜெயில இருந்து வெளியே வந்திருந்தால ரெண்டு ஃபுல் பாட்டில் கிடைச்சது, அதனால குடிச்சிட்டு இங்கேயே உக்காந்துருக்கோம். யாரெல்லாம் இருக்கா? ரமேஷ், எல்டோஸு, ஜோசஃபும், அப்புறம் நானும். சரி, அவங்கக்கிட்ட போனை கொடு. கொடுக்க முடியாது மச்சி, ஃபுல்லாக ஏற்றிட்டு ஃப்ளாட் ஆயிட்டானுங்க. வெளிநாட்டு சரக்க லோக்கல் சரக்க மாதிரி குடிச்சா என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல. சரி, நீ எப்போ வர? வரேன்ப்பா. அங்கே உன் அண்ணா குடும்பம்லாம் போயிட்டாங்களா? இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய லீவ் இல்லை, அதனால நாளைக்கே கிளம்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் போட்டோம். அப்புறம் பாரு, நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வருவேன். நம்ம ரொம்ப ஜாலி பண்ணலாம். சரி சரி, நீங்கள்லாம் ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நாளைக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே மச்சான். ஹலோ அண்ணா, நாலு தேங்காய், எல்லா தேங்காயும் சீக்கிரம் கொண்டு வா. ஆ ஆ, என்ன ஒரு நாளைக்கு 50 ரூபாயா? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆ ஆ, சரி சரி சரி, எல்லாம் தங்க கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. அண்ணா ஒரு டீ. நாம தல விதி பெங்காலோட கால் பிடிக்க வேண்டியிருக்கு. என்ன சாஜினா, ராத்திரியான ஹிந்தி பாட்டு தானே கேட்ப? இந்த பசங்களோட எப்படி கேட்காம இருக்க முடியும்? இப்போ எல்லா இடத்துலையும் ஹிந்திக்கார தான் இருக்கானுங்க. அண்ணா, சின்ன பசங்களை பாலியல் தொல்லை கொடுக்கறத பற்றி தானே சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்படுறவங்க தான் இந்த பெங்காலிங்க. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, எல்லா வேலையும் செய்வானுங்க. கூலி வேலை, சாக்கடை எழுறது, நம்ம கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா ஆளை கொலை பண்ணிடுவானுங்க. டெய்லி பேப்பரை திறந்தா பாதி இவங்களை பற்றி நியூஸ் தான். ஆமாம், இப்போ இங்கேயே 3 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஃப்ளாட்டில் 12B நம்பரில் இருந்த 2 பேரை கொலை பண்ணிட்டானுங்க. அது இப்போ என்னாச்சு? ஏதோ பாட்டு போட்டில் ஜெயிச்ச பையனுக்கு சேனலுக்காரங்க இதை கொடுத்துருக்காங்க. ஏன் இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க? பரிசாக கிடைக்கிறது நல்லா இருக்குமா? வாஸ்து நல்லா இருக்கா? கொலை நடந்த வீடா? இப்போ இதெல்லாம் யார் பார்க்குறாங்க? குடி போனவன் மாட்டிக்க வேண்டியதான், எல்லாம் அவன் தலையெழுத்து. அப்ப நான் போயிட்டு வரணுமா? சரிண்ண. அண்ணா ஒரு சிகரெட் கொடுங்க. Thank you.
என்னடா இவ்வளோ லேட்டாக வர? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிக்கிட்டே இருந்தனால டைம் ஆயிடுச்சு. அண்ணா, இன்றைக்கே நீங்கள் கிளம்பணுமா? என்னடா அது, நேற்று தானே நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன். நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா. என்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க அங்கிள். சின்னு, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? மூணு நாளைக்கு உன்னோட கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வரேன். நேத்து தான் உன்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன். என்னங்க, உங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலி சிதம்பரம்க்கு போறாங்களா? நம்மளும் லீவு கிடைச்சா கொஞ்சம் போயிட்டு வரலாமா? அமைதியா இரு சின்னு, சொன்ன பேச்ச கேளு. ஹலோ. ஆமாம், சொல்லுங்க. சரி, நான் எங்கே வரணும்? நான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கேன். சரி, நான் அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன். சரி, ஒரு 2 மினிட்ஸ். ஹலோ, 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 ஆளு இங்கே பாருங்க. ஹலோ, இங்கே பாருங்க. ஆ, என்னது இல்லையா? ஏங்க, நான் முன்னாடியே சொல்லி வச்சேன்ல, கடைசி நேரத்தில் இப்படி சொன்னேன். எப்படி இப்படிலாம் பேசுறது சரியில்லைங்க. ஹலோ, 3 கோடி ரூபாய் பிஸ்னஸ்ஸு, அதில் 1 கோடி ரூபாய் மத்தியானத்துக்குள்ளே என் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அப்படி வரல, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஜெயிலுக்குள்ளே அனுப்பி கழி தின்ன வச்சுருவோம். பார்த்துங்க, போனா போதுன்னு பிஸ்னஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா எங்கிட்டே உங்க வேலையை காட்டுறியா? ஏய் அண்ணா, ஒரு டீம் மேலே அனுப்புடா. ஒருத்தன் காசு தர வேண்டியது இருக்கு, அவன் கொடுத்த உடனே நான் உனக்கு கொடுத்துறேன். என்ன முதல்ல அப்புறம் பார்க்கலாம். என்னையா ஜீவானந்தம் சார் ரூம் எங்கே இருக்கு? அந்த ரூமில் போய் பாரு. காலையிலேயே வந்துடுவானுங்க. நீ கூப்பிடும் போதே நான் சொல்லியிருந்தேன் எந்த சாக்கு போக்க சொல்லக்கூடாதுன்னு. இனிமே நான் கால் பண்ற வேலையை வச்சுக்காத. காசு என்ன எங்க போய் கவுந்தடிச்சு படுறா? பாரு, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே இருக்கு. நீ என் பின்னாடி வராத. நீ என்னடா பாக்குற? ஏமா, ப்ளீஸ் ப்ளீஸ் இருமா இருமா. ஏமா, வாமா வாமா, மேல ரூமுக்கு வாமா. நான் வினய், என்ன வர சொல்லிருந்தீங்களே. சிங்கராணியே? ஆமா, உள்ள வா. சார், வினய். ஹலோ சார், நான் வினய். ஜீவானந்தம். வினய், அப்படி உட்கார். வினய், ஒரு கட்டிங் போடுறியா? ஊத்தட்டுமா? வேண்டாம் சார், எப்போவது ஒரு நாள் தான், ஆனால் இப்போ வேண்டாம். நல்ல பழக்கம், குடிக்கணும் குடிக்கணும். ஒரு நல்ல கலைஞன் நல்ல குடிகாரனா இருக்கணும், இல்லைன்னா கற்பனை குதிரை எப்படி ஓடும்? எழுத்தாளனுக்கு கற்பனை எங்கிருந்து வரும்? அதுக்கு தான் குடிக்கணும்.
அவங்க தொடர்ந்து மயக்கத்திலேயே இருந்தாதான் அற்புதமான ஆனந்தமான கதைகள் உருவாகும். அப்போதான் அவன் அருமையான கதைகளை கதாபாத்திரத்தை உருவாக்குவான். ஹலோ, ஆ இப்போ யார் இருக்காங்க, என்னன்னு சொல்லு. ஓ, நாளைக்கா? டீயெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, இப்பெல்லாம் பணம் தர முடியாது, பணம் வரணும்ல. சும்மா தான் நாளைக்கு சொல்லிட்டேன்ல, தரமைய போயிடுவோம். அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இங்கே பாரு, நான் தான் நாளைக்குன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா வந்து அதையவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மனுஷனை எப்போ பார் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பானு. யார் அது? அதான் அந்த மேனேஜர் தான், வாடகை கேட்டு உசுறு எடுக்கிறான். என்ன சொன்ன? நான் நாளைக்கு தரேன்னு சமாளிச்சிருக்கேன். வெரி குட். அப்போ நாளைக்கு நம்ம வேற ஒரு வீட்டில் இருக்க போகிறோம். மிஸ்டர் வினய், இவன் தான் என்னோட அசிஸ்டன்ட். நம்ம இப்படி தான் இருக்கணும் வினய், யார் கையிலையும் சிக்காத அல்பாயுசில் செத்து போனவங்க ஆவி மாதிரி சுத்தணும். அது வந்து சார், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுனீங்க, அது நமக்கு அடுத்த வருஷம் ஆகிடும். அதாவது நான் உங்கள் கூடவே இருந்து அதை பற்றி? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அது உனக்கு செட் ஆகாது. சாமி இப்போ மலை ஏறுது, நான் வந்து யாரு? நான் தான்டா. ஏய், நீ எப்போ வந்த? நடுராத்திரி அடிச்சு எப்படி வந்த? கட்டுப்பண்ணையில இருந்து. நீ ஷாக்கார அளவுக்கு நான் என்ட்ரி கொடுப்பேன் சொன்னேன்ல, எப்போ எப்படி இருக்கு? செம்ம சகதா இருந்தது. உள்ள வாடா. இன்பக்கம் பார்த்துட்டு பயந்துருக்க, பயப்படல.
இதான் நீ வாங்கின ஃபிளாட்டா? ரொம்ப நல்லா இருக்குடா, பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குடா. சரி, உனக்கு எந்த வண்டி கிடைச்சது? நானா? 5 மணிக்கு போறப்பற வண்டியில வரலாம்னு நினைச்சேன். ஆட்டோக்கார வேற ரொம்ப லேட் பண்ணிட்டான்ப்பா. அப்புறம் கிடைச்ச பஸ்ல ஏறி அப்படி இப்படி வந்துட்டேன். ஆமா, இது ஒரு சர்ப்ரைஸ் தான். என் பொருளுங்க. என்னது? சரக்குங்க. கொஞ்ச நாளா சரக்கு அடிக்கல, ரொம்ப அவசரப்படுறிய. இருந்தாலும் ரொம்ப ஓவரா. ஒரு நிமிஷம், நாட்டு சரக்கு பார்க்காம. ஊத்தி ரொம்ப சந்தோஷமா குடிமாச்சா. எப்படிடா கிடைச்சது உனக்கு? அது ஒரு பெரிய கதை. எங்க வீட்டு பக்கத்துல ஜோசப் இருக்கார்ல, உன்னை பார்க்க போறேன்னு சொன்ன. இதை கொடுத்துட்டு காசே வாங்கலடா. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? அப்படி விசேஷமா ஒன்றும் சாப்பிடல. கோலமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கப்ப கலங்கம் கொஞ்சம் போட்டி கறியும் சாப்பிட்டேன்டா. அப்பத்துல இருந்து வயிறு ஏதோ ஒன்று கடமுடாங்க. நீ கொடுத்த இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டேனா, அங்க கட்டப்பண்ணையில நான் தான் பெரிய ஹீரோ. இந்த பிடிச்சிக்கோ. தேங்க்யூ. அப்படி சியர்ஸ். சரி சொல்லுடா, வேற என்ன விசேஷம், எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி குழந்தை பெற்றிருக்கா, பெண் குழந்தை. மாதா போல இருக்காங்கன்னு பொண்ணுக்கு பேர் வச்சாங்க, மரிய குட்டி. அப்புறம் நம்ம ஒருத்தர் கலைச்சு இருப்போம்ல, அவரு மண்டை போட்டுறா. எப்படிடா? ஏதோ ஒரு சரக்கடையில போய் சரக்கு வாங்கி குடிச்சாரா, அந்த இடத்துல ஒரு கதை முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. இதை விட காமெடி என்னன்னா, பாதிரியார சர்ச்சில் போய் விட்டுட்டு நானும் ஜோசப்பும் எல்டோஸும் சேர்ந்து நம்ம ஏரியால ஒரு மூளை இருக்குல்ல, அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம்டா. அப்ப போலீஸ் வந்துச்சுடா. அப்புறம் என்னாச்சு? அந்த பழையசி அனில்குமார் மாறிட்டாரா. இப்ப திருச்சூர்ல இருந்து பவிஷன் ஒருத்த பார்க்க கமிஷனர் மாதிரி இருக்கான். போலீஸ பார்த்த உடனே எல்டோஸும் ஜோசப்பும் தடிக்க விட்டாங்கடா. நான் அந்த பாட்டில் எடுத்துட்டு அந்த பக்கமா ஒரே ஓட்டம். நான் நேரா போயிட்டு அந்த பக்கமா திரும்பி பார்த்தா அந்த பானை வயிற வச்சுட்டு அது அந்த கமிஷனர் பவிஷ் என் பக்கத்துல வந்தாண்டா. வந்து என் பின்னாடி இப்படி சொரிஞ்சுட்டே இருந்தான். என்னாச்சு? அவனை நான் என்னடான்னு கேட்டேன். அப்ப அவனோட கிடா மேசையை முறுக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தா தரீங்களா அப்படி கேட்டான். நான் அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஏதோ சமாளிச்சு ஜீப் கிட்ட கொண்டு வந்துட்டேன்டா. ஆமாண்டா. டேய் ஒரு நிமிஷம் இரு. அந்த மீசக்கார ஒரு நிமிஷம் இரு, பேசிட்டு வரேன். அந்த மீசக்கார அந்த கமிஷனர் சொல்ல விட மாட்டானே. சொல்லுங்கண்ணா. வினு, எங்க இருக்க நீ? நம்ம ஃப்ளாட்ல தான். இங்க ஊருக்கு வந்தவொடனே நிறைய வேலை வந்துருச்சு, அதான் உன்னை கூப்பிட முடியல. நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேண்ணா. இந்த செல்லக்குட்டி வந்துட்டு ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் நான் கொடுக்குறேன். இந்த ஹலோ. Hi, Uncle. Hello, Chalakutti. Uncle, food is happening, la? Saaptanda. Nengi saaptacha? Saapte. Annikki, hotel le ponnan angarnda saaptinga. Chittappa, veetle samachi saaptutte. Appara, nengi anda auntie paathing, la? Endaka? 8B le or auntie irukkangal, la? Avanga, eppadu ungele patti thaan kepaanga. Ungelode periya fan avanga. Chinnakutti, டெய்லியும் நம்ம டிவிலெல்லாம் பாடுறோம்ல, அப்போ நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குமா? எல்லாரும் ஞாபகத்துக்கு வராதுல்ல? அந்த ஆண்டியோட ஃப்ளாட் முன்னாடி நிறைய பூச்செடி இருக்கு. அப்படியா? ஆமா, நான் பார்த்தேன். ஆஹா, ஓகே. சின்ன சொன்ன மாதிரி நான் போய் அந்த அக்காவை பார்க்கறேன். என்ன, ஓகேவா? ஓகே அங்கிள். சரிடா, குட் நைட். குட் நைட். எல்லாத்தையும் குடிச்சிட்டானா? டேய் லூசு, என்னடா அந்த மீசக்காரனை பத்தி சொல்ல விட மாட்டேன். வாடா. டேய் மச்சான், எழுந்துடா எழுந்துடா. என்னடா? வா ஜாக்கிங் போலாம். என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஓடலான்னு சொல்றேன். வேற வேலையே இல்ல. டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் மூட்டை மூட்டையே காய்கறி எடுத்துன்னு வருவேன், என்கிட்ட ஓடவா சொல்ற? உனக்கு வேணும்னா தனியா ஓட போய. அப்ப நீ வரமாட்டல? நோ. அப்போ ஓகே.
கடவுளே, நான் திரும்ப வரும்போது இவன் உயிரோடு இருக்கணும். மச்சான், நான் டோரை லாக் பண்ணாம போறேன்டா. ஷூலெஸ் கட்டலையா? ஹலோ ஹலோ, அவங்களோட தான் நான் சொல்லி அந்த டிரைவர்கிட்ட சொல்லி பேசுகிறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். அண்ணா, லிஃப்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, போன வாரம் தானே சரி பண்ணாங்க. இது ரெண்டாவது தடவையாக லிஃப்ட் நின்று போச்சு. ஆனால் இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரலையே சார். ஆனால் 8B யாராவது குடியிருக்காங்களா? எந்த ஃப்ளாட்டில்? 8B. ஆ, தாமஸ் சார், இதை வந்துட்டு சார். அண்ணா, ஒரு சிகரெட் கொடுங்க. ஆ, நேற்றுக்கு ஒரு ஃப்ளாட்டை பற்றி பேசுனீங்களாண்ணா, அங்கே என்ன நடந்துச்சு? எந்த ஃப்ளாட்டு? சேனல் ப்ரோக்ராமில் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்தாங்களா ஃப்ளாட்டு? ஒரு கொலை நடந்தது இல்லை? ஓ, அதுவா? அந்த ரெண்டு பேரை கொலை பண்ணி போட்டாங்களா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 பெங்காலிங்க அவங்கள தலையிலே அடிச்சு கொண்டுட்டாங்க. என்னாச்சு? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தானே இறந்து போனாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? இறந்து போகலை, கொலை பண்ணிட்டாங்க. கௌதம்னு ஒருத்தன் 8B பிளாக்ல குடியிருந்தான். யாருக்கும் தெரியாத ஒரு கள்ளக்காதலி அவனுக்கு இருந்தா, ஹீரா. அதே அபார்ட்மெண்ட்ல அவளுக்காகவும் ஒரு ஃப்ளாட்டு அவன் வாங்கி கொடுத்தான். அதுதான் 12B. அந்த பொண்ணு ஒன்றும் சரியான ஆலையில்தான் பேசிக்கிறாங்க. ஃப்ளாட்டை கிளீன் பண்ண போன பெங்காலிங்க அவங்க ரெண்டு பேரையும் தலையிலே அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவன் பொண்டாட்டியும் அவமானம் தாங்க முடியாமல் தூக்கமாட்டி செத்து போயிட்டான். அதனால் இந்த ஃப்ளாட்டு விற்காமே இருந்தது. இப்போ 12B யாரோ வாங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். தம்பி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அந்த அபார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கேன். ஃப்ளாட் நம்பர் 12B. ஆ,
ஹலோ வினய், அது இந்த அண்ணி சின்ன எங்க இருக்கா? அவ இங்க விளையாடிட்டு இருக்கா. என்னடா, ஒரு விஷயம் பண்றீங்களா? அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. இந்தடி அங்கிளுக்கு பேசணுமா. என்னாச்சுடா சொல்லு, நீ எழுந்துட்டியா? சரியா நைட் தூங்கவே இல்லடா. சரி உன் பிளாட் எங்க இருக்கன்னு சொல்லு. சரியா போது போது நைட். என்னது நைட் லாஸ்ட் பஸ் போயிடுச்சுடா, அது கிடைக்கல. அப்புறம் விடிய கால 3 மணி பஸ் தான கிடைச்சது. நான் இப்ப ஆட்டோ விட்டு இறங்கிட்டேன். எந்த பிளாட்னு சொல்றா? ஹலோ, ஹாய். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சமாவது நம்பற மாதிரியா இருக்கு. அங்க ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் சொல்றதை கேளுங்க. சி மிஸ்டர் வினய், இது எல்லாமே உங்களோட மன பிரமை தான். இது எல்லாமே வெறும் கற்பனை தான் நான் சொல்லுவேன். அது இல்லை டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இல்லை, நான் நேரடியா பார்த்தேன். இல்லாத ஒன்னத்தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாதம் பண்றாங்க. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு காமெடியா தான் தெரியுது. நீங்க வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா நான் அதை கண்ணால பார்த்தேன். வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கிறேன், அதெல்லாம் உண்மை டாக்டர். இன்னொரு விஷயம், ஒரு நைட்டு ஃபுல்லா நான் அது கூட தூங்கியிருக்கேன் டாக்டர். ப்ராக்டிக்கலா யோசிங்க, உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க காத்துட்டே இருந்திருக்கீங்க. இவர் உங்களை தேடி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. இதை வந்து பிளைண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட நினப்பும் ஏற்கனவே நீங்க கேட்ட கதைகளும் லிங்க் ஆகுது. நீங்க இருக்கிற அந்த பிளாட்டோட சூழ்நிலை உங்க மனசை எப்பவும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அதோட பின்விளைவு தான் இது. இதுதான் நானும் சொன்னேன், எனக்கும் இதே தான்டா தோணுச்சு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயந்த சுகாவும் டாக்டரே. இதுதான் மெயின் ரீசன். சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம கேட்ட கதைகள் ஒரு சிலர் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில பெரியவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, புளிய மரத்தில் பேய் இருக்கும்னு. அந்த புளிய மரத்து பக்கம் யாராவது போனால் அந்த பேய் அவங்கள அடித்து ரத்தம் குடிச்சிரும், அதனால் மனுஷங்க செத்து போயிடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்மந்தமான புக்குலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புளிய மரத்தில் ராத்திரி நேரத்தில் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகும். அந்த நேரத்தில் யாராவது புளிய மரத்து அடியில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கும். அப்போ அவங்க மூச்சு விடுறதுக்கு கூட சிரமப்படுவாங்க. அப்போ அவங்களோட உயிரே போகக்கூடிய அபாயம் கூட ஏற்படலாம். இதுதான் நிஜம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவனுக்கு கிஃப்டாக கிடைச்ச ஃப்ளாட்டில் ரெண்டு நாள் இவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கான்னு வந்தேன். ஆனால் என்ன பண்ண தெரியுமா, ஒரு மோசமான இருக்கிற லாட்ஜில் என்னை தங்க வச்சான். கொசு கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணடிச்சு. என்ன பாக்குற, ஒன்னு ஓம் கடை இருப்பேன், இல்லாட்டி நான் ஊருக்கு போயிடுவேன். டாக்டர் நீங்க சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களே. வினைக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இத நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. வினய், தேர் இஸ் நத்திங் டு ஒரி. பிளாட்டுக்கு நீங்க தைரியமா போங்க. தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்காதீங்க, அது உங்களோட பல வேலைகளுக்கு இடைஞ்சலா இருக்கும். எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் வினய். All the best. Thank you, Doctor. Yenda, இவ்வளோ பெரிய ஃப்ளாட் வச்சுக்கிட்டு என்ன லாஜில் தங்க வச்சிருக்கல நீ? இது ரொம்ப பிரம்மாண்டமால இருக்கு. தலிக்க ஃப்ளாட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இது நல்ல ஃபர்னிச்சர் உள்ள ஃப்ளாட்டா இருக்கு. அப்ப நீ என்ன நினைச்சிருக்க, இது ரொம்ப சூப்பரா இருக்குடா. டிவி என்னடா செவத்துல அட்டை ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்கு. அது செவத்தோட இருக்க டிவிடா. வால் மவுண்டா, இந்த வால் மவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
உங்ககிட்ட யாரா டிவி ஆன் பண்ண சொன்னது? எனக்கு என்ன தெரியும், டிவி ஆன் பண்ண கரண்ட் போகணும். போய் ஒரு மெழுகுவ தெரிவிக்கணும், நான் இங்க இருக்கிறேன். அது அங்க கிச்சன்ல இருக்கு, நீயும் கூட வா. ஒரு மெழுகுவத்துக்காக எதுக்குடா ரெண்டு பேரு? நீ போய் எடுத்துனோடா பயந்தாங்கோலி. சரி நான் போய் எடுத்து வரேன். ஓடா, நீ இங்க தானே இருப்ப. அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கேன், நீ போய் எடுத்துனோடா. நான் வீட்டுக்கு வந்தனோ இல்லையோ கரண்ட் போயிடுச்சு. நான் இப்போ வரேன். ஆ போயிட்டு வா. இந்த இருட்டில் நான் போய் நடந்து அவன் வாங்கிட்டு வந்த சாமான எல்லாமே இடிச்சு எதுக்கு இதெல்லாம்? நான் இங்கேயே உட்காறேன், இல்லைனா அவன் ஊரு போய் எல்லாருமே சொல்லுவான். டே, அன்னைக்கு சசி என்ன பொண்ணு விஷயத்தை பத்தி சொன்னல, என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? போன வாரம் அவங்க வீட்டுக்கு ஜீப்பு நிறைஞ்சு ஒரு கோஷ்டி வந்திருக்கு. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு, எல்லாரும் பண்ணுற மாதிரி வந்து பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு செட்டாக இருக்காது, அதனால போயிருப்பாங்கடா. டே, ஆ நீ அங்கதான் இருக்கியா? நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதுரா, என்னென்ன சேடு நினைச்சிட்டு இருக்கியா? சர்ச்சில் ஃபாதர்லாம் எப்படி இருக்காரு? அவருக்குண்ணா, அவர் நல்லா இருக்காரு. அவர் சர்ச்சில் ஒரு பொருள் வாங்க சொல்லி எனக்கு சொன்னாரு, அது வாங்குறதுக்கு நான் எல்லா இடத்துல என்னது கண்டா டே, என்னால முடியலடா. டே மாப்பிள, சொல்றா டே. நீ அங்க என்ன பண்ற? ஒரு முறை வந்து பார்த்தாயா என் மனது நியம் தோம் 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 இருக்கியா மாப்பிள? அச்சா, டே மச்சா, டே மச்சா, இருக்கியா? ஏன்டா பேசாம இருக்க? டேய் சும்மா விளையாடாதடா. டேய் ஏதாவது பேசுடா. டேய் மச்சான், எங்க இருக்க? என்ன பயமுறுத்தாதடா. டேய் டேய் மச்சான், எங்க இருக்க சொல்லுடா. டே மச்சான், டே மச்சான், ஏய் எங்க இருக்க? எங்கடா இருக்க? என்னடா ஏன்டா பேசாம இருந்த? நான் அந்த பால்கனில இருந்து சீனரி பார்த்துட்டு இருந்தடா. திரும்பி பாருடா, ஏதாவது மென்மென் பூச்சியா இருக்கும்டா. டே டே பாருன்னு சொல்லல, என்ன தூங்க விடுறா. டே என்னடா இது, ஒரு பக்கம் கொசு ஒரு பக்கம் மென்மென் பூச்சி, தூங்க விட மாட்டேங்குது. டேய் கரண்ட் வந்த உடனே டிவி ஆன் இருக்குதுடா, அங்க விளையாடுறவங்க தெரியாதுல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கிற விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு எதிரா இப்போது வழக்கு பதிவு பண்ண கேஸ். நம்மளை கரங்கடிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சீனை போட்டு தொலைகிறாங்க. டூ டிக்கெட்ஸ்,
அண்ணே அந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லப்பா. ஹலோ ஹலோ ஜீவானந்தம். ஆ சொல்லுங்க சார். வினய் நீ இப்போ எங்கே இருக்க? நான் இங்கே ஃபோரம் மாலில் ஒரு படம் பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். உன்னால் வர முடியுமா சார்? நான் டிக்கெட் எடுத்துட்டேனே சார், படம் பார்த்துட்டு வரவா? அது உன்னோட விருப்பம். அடுத்தவன் படத்தை பார்த்து ரசித்து பொழுது போக்குற ஒரு ஆள் எனக்கு தேவையே இல்லை. என்னோட படத்தை நானே எடுத்துக்கிறேன். ஓகே சார், நான் வரேன். இருக்கட்டும், பரவாயில்ல, டோன்ட் வரி. நான் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உமா லாஜில் இருக்கேன், சீக்கிரம் வாங்க. அப்புறம் நீ வரும்போது சும்மா லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல்லு ரம்மு வாங்கிட்டு வர மறந்துடாத. ஓகே? ஆ சரி சாருக்கு இப்போ வந்துடும். டேய், இன்னைக்கு சினிமா பார்க்க முடியாதுடா. ஏண்டா, இந்த படம் நல்லா இல்லையா? அது இல்லைடா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டேரக்டரை பற்றி சொன்னால, அவர் கூப்பிட்ருக்காரு. டேரக்டரா? ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. பாட்டில சினிமா அப்புறம் பார்க்கலாம்டா, நம்ம வாங்கிட்டு போகிற பாட்டில் முடிக்கலாம். சரி போகலாமா? வா. நடா, சமுதாயத்தை சீர்திருத்த ஒரு நேர்மையான கதாசிரியர் தேவை. அவன் சிந்தனையும் செயல்களோடு சேர்ந்து சங்கீதமும் கலந்து எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம தான் நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம திறமை என்னான்னு கண்டுபிடிக்கணும். சொல்லு வினய், அதை எப்படி நம்ம சாதிக்கிறது? சார், இவர் ரொம்ப பாவம் சார். நல்ல திறமை இருக்கு, ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதனால் ஷார்ப்பாக ஏதாவது இருந்தால் அது சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சார் நீங்கள் பேசுங்க சார். நான் சொல்கிறது வினைக்கு உனக்கு புரியுதில்லை? புரியுது சார். ஒரு சிறந்த நடிகனோட நடிப்பு ஊர் மக்கள் பலரும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இதுக்கு உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அது சார் சொல்கிறது சரிதான். உனக்கு அந்த பிரபாகர் தெரியுமா? ரஜினிகாந்தோட புது படம் வந்ததுலேருந்து அவன் 24 மணி நேரம் தண்ணி தான். பேசாத. இந்த தமிழ் படம் வேண்டாம். நீங்கள் தமிழ் தானே படம் முடிக்க போறீங்க? தமிழில் எவன் நடிக்கிறான்? ஆக்டிங்கில் ஓவர் ஆக்டிங். டேய், இவன் தலைக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கான். நல்லா நடிக்க தெரியும் சொல்லிட்டு இங்கே வந்து கூத்தடிக்கிறவன் தான் இப்போ நல்ல நடிகன். நீங்கள் ஹாலிவுட் படங்களை பாருங்கள். ரோபர்ட் டெனீரோ எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கிற வெள்ளக்காரன்கள்லாம் நடித்தது. அவர் ஒருத்தரோட நடிப்பை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லாரும் நடிக்கிறாங்க. ஆக்ரோ குரேஷாவா? கெம் கதோக். பெட்ரால் வேலை. ஷீன்டீன் ஷொரண்டினோ. எவ்வளோ பெரிய இயக்குநர்கள், கலா வித்தகர்கள். உனக்கு அல்பாச்சினோ தெரியுமா? இவன் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை. அது கேபிச்சினோ. சிறந்த ஒரு நடிகன் ஆல்ஃப்ரெட் ஜெய்ட்ரோ, அவனோட தாத்தா தான். பார்த்துருப்பிய அப்பாக்க? ஆ, பார்த்துருக்கேன் சார். சார் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. காட் ஃபாதரில் அப்பாக்கர் இல்லை, ஐயாக்கர். ஐயாக்கர் சாப்பிட்டீங்களாப்பா நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு தான் சார் வந்தோம். பரவாயில்ல, நமக்கு மட்டும் சொல்லிக்கலாம். எனக்கு 3 புரோட்டா, 1 சிக்கன் கறி, உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரியாணி. அப்போ 110 மொத்தம் 350 கொடு. வினய் கொடுப்பா. சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே. நீங்கள் கேட்ட அந்த காட் ஃபாதருக்கு அப்பாக்கர் இல்லை, நீங்கள் நினச்ச ஐயாக்கர் தான். வினய், எங்கேருந்து பிடிச்ச அந்த மரமண்டையா? சினிமாவை பற்றி எந்த சம்பந்தமும் இல்லாத இவன் கூடலாம் எனக்கு பேச பிடிக்கல தெரியுமா? ஓ, இப்போ நீ அப்படி பேசுறியா? நான் அந்த காட் ஃபாதர் 6 தடவை பார்த்துருக்கேன். அந்த படத்தில் எனக்கு எல்லா கேரக்டரும் தெரியும். முகேஷ், திலகன், விஜயகுமார், அப்புறம் அந்த மனோகர். இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சும் நீ இல்லாததெல்லாம் பேசுறியா? இவனை இழுத்துட்டு போ முதல்ல. சும்மா வர்றான், நான் இவன் அமைதியாக பார்க்குறேன். அவனும் அவன் கண்ணாடியும். அவனுக்கு சைடு 2 ஆளுங்க வேற. விடுறான், அமைதியாக வாடா. பெரிய ஆளாக ஆகணும்னு நினச்சி வரவேன். இந்த மாதிரி ஒரு லூஸை கூப்பிட்டு வந்தால் அவ்வளோதான். இது யாருக்கு நஷ்டம்? அந்தவனும் ஏதாவது பேசுவானே. டேய், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஃப்ளாட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். நான் போகிறேன்டா. இதை பாரு, அவங்க உன கண்டிப்பாக ஏமாற்ற தான் போகிறானுங்க. அவெல்லாம் ஒரு டேரக்டர். நான் என்ன கேடா, அவனுக்கு ஒரு தண்ணி குடிக்க தெரியல. அவனுக்கு ஒரு தண்ணி குடிக்க தெரியல, ஆனால் பேச்சை பார்த்தா அமெரிக்காக்கு போயிட்டான். பரேங்க தலைய, இவன் நம்ம ஊருக்கு போயிட்டான். அப்புறம் இருக்கு இவன் கதை, அங்கே பார்த்துக்கிறேன். எமோ, ஆ, நிப்பாட்டிக்கும் நிப்பாட்டிக்கும். எவ்வளோ? 50 ரூபா அதிகம் தான். ஆ, you
ஹலோ 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 எவனா ஒருத்த சண்டையில் அந்த தொட்டியெல்லாம் போட்டு உடச்சிருக்கிறான் போல. யாரும் இல்லை. ஏ நில் 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 போங்க போங்க. சுவிட்ச் வேற இல்லையா? ஆஹா மேலே போறியா? யார் முன்னாடி போறாங்கன்னு நான் பார்க்குறேன். இது வர இரு, என் கூட போட்டி போறியா? இது வாடா. எட்டா, இப்பதான் அங்க இருந்து வந்த. லிப்ட்ல ஏதோ ப்ராப்ளம் போல. இங்க வந்தா அங்க திறக்கும், அங்க வந்தா இங்க திறக்கும். என்ன அசிங்கப்படுத்த அந்த டைரக்டரோட எல்லா படமும் கண்டிப்பா ஓடாம பைத்தியம் பிடிச்சிட்டு அவன் திரியணும் கடவுளே. இவன் அதுக்குள்ளே வந்துட்டானா? ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க மாட்டானுங்க. யார் வேணும்? வினை இல்லையா? இல்ல, அவன் வெளியே போயிருக்கான். நான் அவனோட ஃப்ரெண்டு. நான் இங்க 8B ல தான் தங்கியிருக்கேன். ஓ மேலயா? இல்ல கீழே. ஓ கீழயா? அம்மாமா எனக்கு சொல்லியிருக்கான். என்னது? அவன் விஷயத்தெல்லாம் நோட் பண்றது நான் தான். ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா நான் கண்டிப்பா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அந்த பிரச்சனை என்னதான். எதுவும் கேட்க வேண்டாம். வினய் எப்போ இங்க வருவான்னு சொல்லுங்க. அவன் இப்ப வந்துருவான், நீ உள்ள. அவன் வரதுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். வேண்டாம், நான் வந்துட்டு போனேன்னு சொன்னா போதும். அது சரி, யார் வந்தான் சொல்லணும்? உங்க பேர் என்னது? 8B மட்டும் சொன்னா போதும், வினய்க்கு தெரிஞ்சிடும். ஓ எம்மா, இவனுக்கு இவ்வளவு எப்படி கரெக்ட் பண்ண டைம் கிடைச்சது? நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு இந்த சரக்கு தான் முக்கியம். நம்ம வேலை நம்ம பார்ப்போம். இப்ப வர இதோ வந்துட்ட. நீயா? கொஞ்ச நேரத்துல என்னென்ன குணம்லாம் கொண்டனு? ஏன், நான் வந்தது பிடிக்கலையா? நீ இப்படி பேசுவேனே எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. ஒருத்தனை கம்பெனியில கூட்டு போன பாரு, அவனும் முஞ்சியும் விடுறா. சும்மா சே. ஓஹோ, அப்ப சரக்கு வாங்க மறக்கல? சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணிருக்கியா? செம்மையா பசிக்குதுடா. அந்த ஃப்ரிட்ஜ திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடி. அதுவும் பத்தலனா சமையல் ரூம்ல உப்பு இருக்கும், கொட்டிக்கோ. நீ சீக்கிரமா ரெடியாவு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடலாம்.
இதுக்கப்புறம் இது வச்சிருந்த வேலைக்காகாது. எஸ் டெல் மீ ஆர்டரா? அது இங்க யாரும் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, நீங்க ஃபிளாட் மாறி வந்திருக்கீங்க. நாங்க சாப்பிட்றதுக்காக தான் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, சி நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. வைஃபா? ஹலோ, ஐ எம் நாட் மேரிட். ஹலோ, குட் ஈவினிங் சார், ஸ்பீக்கிங். ஹலோ, ரெல்குவான் அபார்ட்மெண்ட் 12B ஒரு டெலிவரி பண்ணீங்கல்ல, அது யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒன் செகண்ட் சார், அந்த மாதிரி ஆர்டர் எதுவும் வரலையே சார். ராகுல்னு பேர் உள்ள ஒரு டெலிவரி பாய் அங்கே இருக்காங்களா? ராகுல் இல்லை சார், அந்த மாதிரி டெலிவரி பாய் எங்ககிட்ட இல்லை. என்னடா? டேய், உன்னை ஏமாத்தி இந்த ஃபிளாட் ஒன்று கொடுத்ததுனால அந்த ஓனர் மேல நீ கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம்ல. என்னை கோவப்படுத்தாதரா, நான் அவங்கள பத்தி தான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். சீட்டிங் என்ன? டேய், 1 கோடி ரூபா ஃபிளாட்டுன்னு சொல்லி யாரும் தங்காத ஒரு சுருகாடு ஃபிளாட்டு இது. அதுக்கு நீ என்ன பிடிச்சி கத்துனா என்னடா அர்த்தம்? இங்க வந்தாலும் வந்து நிம்மதியா இருக்கணும். நான் வந்தேன் அந்த சொர்க்கத்திலேயே எனக்கு நிம்மதி கொடுப்பா கடவுளே. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணா எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வழியை தான் பார்க்கணும். டேய், நம்ம ஏன் இந்த ஃபிளாட்டை வித்துறக்கூடாது சொல்லு. ஏ, உன் தலையில களிமண்ணா இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும்டா. அப்புறம் யார் வருவா வாங்க? அதுவும் உண்மைதான்டா. இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். டேய், ஆனால் அதுக்கு அந்த பேய சமாளிக்கணும் இல்லடா. வேணா நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? ராத்திரியும் பகலும் நம்ம ஆளுங்கள் தெரிஞ்ச மாதிரி ஃப்ளாட்டுக்கு வரலாம். மற்ற டைமில் நம்ம வெளியே தங்கிக்கலாம். 1 மாதம் இதே மாதிரி நடித்து நம்ம ஃப்ளாட்டை வித்துருவோம்டா. என்னால் அந்த லாட்ஜில் இருந்து இந்த கொசுக்கடியை தாங்க முடியலடா. அதெல்லாம் நடக்காது. எனக்காக நீ இந்த 1 வாட்டி கேள்றா. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி முடிஞ்சிடும்டா. ஒரு டே வேற வழி இருக்குடா. நிறைய பேர் ஒரே இடத்துல தங்கினா அந்த பேயால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீ ஆளுங்களை எங்கடா தேடுவேன்? ஏய், நம்மளுக்கு ஆளுங்க கன்ஃபார்ம்டா. யாருடா? வேற யார்? அந்த சினிமாக்காரங்க தான். யாரு? அந்த ஜீவானந்தம்மா? அந்த எருமமாடு தான். டே, நீ ஓசியில் சரக்கும் சாப்பாடு வாங்கித்தரேன்னு சொல்கிறா, அவனுங்களே ஓடி வந்துடுவானுங்க.
ஒருவாட்டி கூப்பிட்டு பாடுறா. ஏ வேணுமா? ஏ கூப்பிடுறா, என்ன நம்புடா. சரி கூப்பிடுறா. நீ கூப்பிடுறா, அவனுக்கு வந்துடுவானுங்க கண்டிப்பா. இங்க வந்து சாவட்டும் அவனுங்கள. ஹலோ சார். வாங்க சார் வாங்க. இந்த சுவரெல்லாம் ஏதோ ஞாபகப்படுத்துது வினய். என்ன சார் மகாபலிபுரத்தை ஞாபகப்படுத்துதா? உண்மையா இவன் உன் ஃப்ரெண்டு தானா? வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே சார். சொல்லுங்க சார், ஃப்ளாட் எப்படி இருக்கு? ஃப்ளாட்டுன்னாவே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்ப்பா. ஆற்று மணலை திருடி அதில் சிமெண்ட்டை குழைச்சி அதில் கல்லை வச்சு கட்டுறது தான் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம். போ லோன் ப்ரைஸஸ் அபோ. ஹாலிவுட் படத்தெல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த சிட்டியில் நிறைய இந்த மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அமைதியான இடத்துல வீடு கட்டி உக்காரணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு நேரமே கிடைக்கல தெரியுமா. அப்புறம் கனவுல காண வீடை கட்டுறதுக்கும் பணம் இல்லை, யார் கொடுக்கறது? என்கிட்டயும் இல்லை. இந்த கார்ப்பரேட் காரன் இருக்கானே, புறம்போக்குலேருந்து எல்லா லேண்டையும் கம்மியான விலையில் வாங்கி அதில் ஒரு வீடை கட்டி அப்பார்ட்மெண்ட்டுங்கிற பேரில் நிறைய காசை மக்கள்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டிங், அதுதான் அவனோட பலம். ஐ நோ இட் வெரி வெல். லிமிட்டேஷன் இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த லாட்ஜை விட இது பரவாயில்ல. அப்படி யார் சொன்ன? இல்லை நான் அப்படி இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எங்கள் லாட்ஜ் வந்து ஒரு குடிசை மாதிரி. ஆனால் அந்த ரூமுக்குள்ள கலைஞனோட ஒரு சுதந்திரம், அது எங்கே போனாலும் கிடைக்காது. அங்கே நீ சிந்தன குதிரையை தட்டி விட்டின்னா அது ஓடி ஓடி பல கதைகளையும் அற்புதமான கேரக்டரையும் கொண்டு வந்து கொடுக்கும். சார் அந்த மிடில் ரூமை நீங்கள் எடுத்துங்க, அங்கே நல்லா காற்று வருமா? உங்களுக்கு தேவையான காத்தெல்லாம் அங்கே கிடைக்கும். பிச்சே, இவன் சொன்னதும் சரிதான். இந்த பில்டிங் இப்போ எங்கே நிற்கிது? மண்ணில் தானே. பூமியிலேருந்து வான உயரம் இருக்கிறதால யாருக்கா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும். அது உண்மைதான், யாரும் சொல்ல முடியாது. நம்ம வேலை என்ன, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்தந்த ஊர்க்காரங்க மாதிரியே மாறிட வேண்டியது தான். மாறிடுவோம். அதே தான், இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கு. என்னாச்சு சார்? காத்து. காற்று தானே, ஃபேன் போட்டால் நல்லா காற்று வரும். தினேஷ், நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் லக்கேஜும் அந்த மூலையில் எடுத்து வச்சிரு. அப்புறம் சுடுதண்ணி கிடைக்கும்ல? நான் இப்பயே கொண்டு வரேன். குடிக்க இல்லைப்பா, குளிக்க. ஆசன வாயில் புண்ணு இருக்கிறதால சுடுதண்ணியில் குளிக்கலான்னு நினைக்கிறேன். ஆசனமா? என்ன ஆசனம்? யோகாசனத்தை சொன்னேன். கீழே இருக்கிற ஆன்ம சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நிறுத்தினா அதுதான் குண்டலினி யாகம், பிரணயமான ஆசனத்தில் முதல் பாகம். வினய், இப்போ நமக்கு சாப்பாடே போகிறோம். நாங்கள் இங்கே சமைச்சு தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேணும்னா ஆர்டர் பண்ணுறேன். சமைக்கிறீங்களா? ஆ ஆமாம் சார். சந்தோஷமாக போய் வெளியில் வாங்கிட்டு வா. ஓகே சார். எங்களோட மெனு தெரியும்ல, ஃபுல்லாக மறந்துடாத. ம், சரி.
inside. It's not mine. It's not. Go back inside. Call an ambulance. Janet? Oh, my God. Janet! நண்பா,
இந்த கடிதம் உனக்காக தான். நீ கத்தும் போது கூட நான் உனக்காக அமைதியா தான் இருந்தேன். எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆனா நான் சொன்னது நீ என்னைக்குமே கேட்கல. சரி, நீ இப்பயாவது கேளு. அது ஒரு பிளாட்டே இல்லடா. அந்த பிளாட் சுடுகாடு மேல கட்டினதுனால அங்க ஆவிங்க அதிகமா இருக்குதுற ஆளுங்க இருக்க முடியாது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் முயற்சி பண்ணனா நீ கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சினிமா ஆளுங்க அவனுங்க ஃப்ராட்ரா. அவனுங்க பத்தி கூட நான் நிறைய வாட்டி சொன்னேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற. எல்லாமே வேஸ்ட். அதனால நீ அங்க இருக்காம நம்ம ஊருக்கு உடனே திரும்பி வந்துடுறோம். Oof.